வெல்கம் டு அம்மா பொண்ணு தமிழ் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் பாப்பா ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் அவங்க டேபிளில் புக்ஸை தவிர மிச்ச எல்லா ஐட்டமும் இருக்குது இவங்க இப்படியும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்கன்னு நாங்கள் இப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை அவங்களுக்கே தெரியாமல் நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கேமராவை மறைச்சிட்டு சாக்லேட் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸை வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு நீங்கள் பாருங்கள் ஸோ அவங்க டேபிளை நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார்றதுக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் ஸோ அவங்க ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சோன்னு அவங்க டேபிள் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு அவங்க டேபிளை நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ அவங்க புக்ஸு அவங்க கலர் பென்சில்ஸ் எல்லாம் தான் கிடக்கும் ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் முடிகிற கேப்பில் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நாங்கள் எல்லா பேப்பர்ஸும் அவங்களோட கிராஃப்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து தனித்தனியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி பாக்ஸில் போடுறேன் ஸோ இதை நான் பேக் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அவங்க போது எடுத்துக்கலாம் ஸோ டிட்டர்ஜென்ட் பாக்ஸில் வந்து நான் வந்து எப்படி வந்து ஆர்கனைசர்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ அதில் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன் ராக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணி செல்ஃப் அடசிவ் ஒட்டி எப்படி மாற்றியிருக்கேன்னு பாருங்கள் ஸோ மூணு ஆர்கனைசர் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டேபிளுக்கு ஸோ இதில் வந்து அவங்க எல்லா திங்ஸும் இதில் ஆர்கனைஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ தட் அவங்களுக்கு கிளாஸ் டைமில் எதுவுமே அவங்களுக்கு வந்து எந்திரிச்சு போய் இதை தேடணும் அதை தேடணும்னு இருக்காது ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஷேட்டர்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறேன் அவங்க ஸ்கெச் பென்சில்ஸ் க்ரான்ஸு அவங்க யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் ஐட்டம்ஸையும் நான் அதில் மிக்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் ஸோ பாருங்கள் அவங்க மார்க்கர்ஸு அவங்களோட பென்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஸோ இதை நான் இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ அவங்க இதை முடித்தோடனே அவங்களுக்கு இதை நான் காட்டும் போது அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ வீல் வெயிட்டன்சி பாருங்கள் இப்படியும் எப்படி வேணால் அந்த டேபிளை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்பேஸ் தகுந்த மாதிரி ஸோ இதெல்லாம் அவங்களோட மார்க்கர்ஸ் அவங்க ஸ்கெட்ச் பென்ஸ் அவங்க பெயிண்டிங்ஸ் அப்புறம் அவங்களோட எல்லா ஐட்டம்ஸும் நான் தனித்தனியாக பெயிண்ட் ப்ரெஷ்ஷு அவங்க ஸ்டென்சில்ஸு எல்லாமே தனித்தனியாக நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அவங்களோட பெயிண்டிங் ரோலர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க அதிகமாக பெயிண்ட் பண்ணுவாங்க ரொம்ப கிராஃப்ட் பீரியர் அவங்க ஸோ அடிக்கடி ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணி எங்களுக்கு க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து தருவாங்க ஸோ இது வந்து அவங்களோட பென்சில் புக்ஸு எல்லாமே அதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டத்தையும் நாங்கள் இதில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம் ஸோ அது வந்து மெயின் வந்து அவங்களோட பேர் அதில் போட்டு வச்சுருக்கோம் ஒரு போர்டு மாதிரி ஒரு இதில் வந்து வர்ஷினி ஸ்கிராஃப்ட் அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம் ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க ரொம்ப விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எனக்கு ஏதாவது நோட் வேணும்னா அதில் எழுதி வைக்கிறதுக்காக நான் முன்னாடியே அவங்களுக்கு மாதிரி பண்ணியிருந்தோம் ஸோ இதுலேயும் இருக்கட்டும் தான் ஒரு மினி நோட் வச்சுருக்கோம் அப்புறம் அவங்களுக்கு வந்து போர்டு வச்சுருக்கோம் அவங்க அப்பப்போ அன்னிக்கு பண்ணுற கிராஃப்ட் ஐட்டத்தெல்லாம் அந்த போர்டில் பின் பண்ணுவாங்க ஏற்கனவே நிறையா பின் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் இது வந்து வேறு வேறு ஒரு கலரில் இருந்தது இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுன்றதுக்காக நான் அதில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பிளாக் கலரை ஸோ இது வந்து அவங்களோட ஒயிட் போர்டு ஸோ எனி ஹோம்ஒர்க்ஸ்டியோ ஏதாவது சம்ஸ் ஏதாவது இருந்தால் நான் அவங்களுக்கு அதில் டீச் பண்ணுவேன் ஸோ அவங்க டேபிள் இப்படி தான் இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் தான் இது நாங்கள் அதை எப்படி ஸ்டடி டேபிளாக மாற்றிருக்கோன்னு பாருங்கள் ஸோ அவங்க லேப்டாப் வந்து இங்கே வச்சுக்குவாங்க ஃப்ரண்ட்டில் கீழே வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கு இதில் வந்து அவங்க ஸ்கூல் நோட் புக்ஸ் எல்லாமே நான் ஒரு ரேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு இதில் இன்னொரு ட்ரேயில் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அவங்க கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற டிக்ஷனரிஸ் ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ ஆன்லைன் அப்போ டக்குன்னு எடுக்கிறதுக்காகவே அவங்க ரேக்ட்லியாக நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் அவங்களோட டேபிள் ஆர்கனைசேஷன் ஸோ அவங்க ஸ்பேஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ